வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் இருந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடன் கூட வந்துடும் சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 51. அந்த மேட்ச் எங்கே நடக்கும் அப்படின்னா, நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத், ஜிடியோட லெவலில் தான், அந்த ஒரு வெனியூவில் தான் நடக்குது இந்த மேட்ச். உங்களுக்கு மத்தியானம் 3:30 ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. நைட்டு மேட்ச் இல்லை, 3:30. இது ஒரு லெவல் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். லெவல் கொடுக்கலங்க, லெவல் கொஞ்சம் லேட்டாகும் போல் நம்ம இங்கே கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம், இதை பார்த்துக்கலாம். இப்போ ஜிடியோட லெவல் பார்த்துடலாம். விருத்திமன் சகா, கார்த்திக் பாண்டியா, விஜய் சங்கர், டேவிட் மில்லர், அபினவ் மனோகர், ராகுல் தேவாட்டியா, ரஷித் கான், மோஹித் சர்மா, நூர் அகமது, முகமது சமி, சுப்மான் கில் சரிங்களா. மேக்ஸிமம் இந்த 11 பேர் நம்ம டிக் பண்ணியிருக்க பிளேயர் தான் மேக்ஸிமம் இருக்கணும். இதை தாண்டி வந்து இருந்தால் டாஸ்க்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் தெரியும் சரிங்களா. ஓகே, இப்போது எல்எஸ்சியோட லெவல் பார்த்துடலாம் நம்ம. கைல் மேயர்ஸ், மனன் ஓஹ்ரா, ஆயுஷ் பதோனி, மார்க்கஸ் ட்வெனிஸ், நிக்கோலஸ் பூரான், குர்னால் பாண்டியா, கிருஷ்ணப்பா கௌதம், நவீன் உல்காக், ரவி பிஸ்னாய், அமித் மிஸ்ரா, யாஸ் தாகூர். இப்போ இதில் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 10 பேர் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் யாஸ் தாகூர் வரல அப்படின்னா, இந்த கரண் சர்மா இருக்கார் பாருங்கள், போன்றிருக்கு, இவர் தான் பேட்டிங்கில் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை அவர் வந்தாலும் வரலாம் சரிங்களா. போன மேட்ச் சிஎஸ்கே கூட வந்து உங்களுக்கு மழையால் மேட்ச் கேன்சல் ஆகிட்டு, அதனால் அந்த இதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கரண் சர்மா இருந்தார் நினைக்கல லெவலில் சரிங்களா. மற்றபடி 10 பேர் கன்ஃபார்மாக இவங்க தான் இருப்பாங்க, வேறு சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்காது சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டேட்ஸை பார்த்துடலாம். இந்த மேட்ச் உங்களுக்கு அகமதாபாத்தில் நடக்குது, 51 மேட்ச், 7ஆம் தேதி நைட் மத்தியாலம் மேட்ச் சரிங்களா. 7ஆம் தேதி மத்தியாலம் ஸ்டார்ட் ஆகுது. பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 180 வரை இருக்கும். பேட்டிங் பெஸ்ட் 5, பேட்டிங் செகண்ட் 13, ஹெட்டு கட்டு 3ல ஜிடி 3 வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 3 அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க, எல்எஸ்ஜி வின் பண்ணவே இல்லை சரிங்களா. ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்க்கு 98 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 49, செகண்டில் 49, ஈக்குவலாக தான் விழுந்திருக்கு. ரைட் ஃபேஸர் 82, லெஃப்ட்டு 16, ஸ்பின்னர் 52, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 30, செகண்ட் இன்னிங்ஸ் 22. இந்த வெனியூவில் ஜிடி வெட்டு 6ல 3 வின்னிங் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, பாதிக்கு பாதி வின் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்சி நோ ப்ளே பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ பிளேயர்ஸ் எடுக்கேட் ஸ்டேட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜிடியோட பிளேயர்ஸை பார்த்துடலாம். கில் வெனியூவில் 432 ரன் அடிச்சிருக்காரு 9 மேட்ச்க்கு, 61 ஆவரேஜ் வெனியூவில். அதே ஹெட்டு கட்டு பார்க்கும்போது 21 ஆவரேஜ், 3 மேட்ச்க்கு 63 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விருத்திமன் சகா வெனியூவில் 93 ரன், 10 மேட்ச்க்கு ஹெட்டு கட்டு 26 ஆவரேஜ், 2 மேட்ச்க்கு 52 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கார்த்திக் பாண்டியா வெனியூவில் வந்து 260 ரன் அடிச்சிருக்காரு, 12 மேட்ச்க்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. 31 ஆவரேஜ் வெனியூவில். ஹெட்டு கட்டு வந்து 110 ரன் அடிச்சிருக்காரு, 3 மேட்ச்க்கு விக்கெட்டே எடுக்கலை சரிங்களா. நல்லா நோட் பண்ணிங்க, 3 மேட்ச்சு 110 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஆனால் விக்கெட் எடுக்காமல் போயிருக்காரு சரிங்களா. ஓகே, விஜய் சங்கர் 144 ரன் அடிச்சிருக்காரு, 4 மேட்ச்க்கு வெனியூவில். ஹெட்டு கட்டு பார்க்கும்போது 1 மேட்ச்க்கு 10 ரன் அடிச்சிருக்காரு. அபினவ் மனோகர் வெனியூவில் 3 மேட்ச்க்கு 95 ரன், ஹெட்டு கட்டில் 2 மேட்ச்க்கு 18 ரன் அடிச்சிருக்காரு. மில்லர் வெனியூவில் 180 ரன், 6 மேட்ச்க்கு ஹெட்டு கட்டில் 33 ஆவரேஜ் வச்சுருக்காரு, 3 மேட்ச்க்கு 62 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ராகுல் தேவாட்டியா வெனியூவில் 66 ரன், 9 மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டு கட்டு பார்க்கும்போது 3 மேட்ச்க்கு 64 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரஷித் கான் வெனியூவில் 11 விக்கெட், 6 மேட்ச்க்கு ப்ளஸ் 16 ரன் அடிச்சிருக்காரு வெனியூவில் சரிங்களா. ஹெட்டு கட்டு 3 மேட்ச்க்கு 6 விக்கெட், ஃபஸ்ட்டில் போல் பண்ணி 1 மேட்ச்க்கு 1 விக்கெட், செகண்டில் போல் பண்ணி 3 மேட்ச்க்கு 5 விக்கெட். முகமது சமி வெனியூவில் 9 மேட்ச்க்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு வெனியூவில் சரிங்களா. ஹெட்டு கட்டு பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 4 விக்கெட், ஃபஸ்ட்டில் போல் பண்ணி 1 மேட்ச்க்கு 3 விக்கெட், செகண்டில் போல் பண்ணி 2 மேட்ச்க்கு 1 விக்கெட். நூர் அகமது 3 மேட்ச்க்கு 4 விக்கெட் வெனியூவில், ஹெட்டு கட்டில் 1 மேட்ச்க்கு 2 விக்கெட், அந்த 2 விக்கெட்டுமே செகண்டில் தான் போல் பண்ணி எடுத்திருக்காரு, ஃபஸ்ட்டில் போல் பண்ணல. மோஹித் சர்மா வெனியூவில் 5 மேட்ச்க்கு 4 விக்கெட், ஹெட்டு கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்க்கு 2 விக்கெட், இந்த 2 விக்கெட்டும் செகண்டில் தான் எடுத்திருக்காரு, ஃபஸ்ட்டில் இன்னும் போல் பண்ணல மோஹித் சர்மா. ஜோஸ் லெட்டில் 4 மேட்ச்க்கு 2 விக்கெட் வெனியூவில் சரிங்களா. ஹெட்டு கட்டு இன்னும் ப்ளே பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, இப்போ லக்னோ சூப்பர் ஜெயண்டோட
பிளேயர் ஸ்டேட்ஸை பார்த்துடலாம். கைல் மேயர்ஸ் வென்யூவில் ஒன்றும் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஹெட்டு ஹெட்டில் ஒரே ஒரு மேட்ச் ஆடி 24 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, விக்கெட் அதை எடுக்கல. ராகுல் கிடையாது, பதோனி தான் போட்டு ஓப்பன் பண்ணார் வென்யூவில். சாரி, பதோனி கிடையாது, மனநோகரா. பதோனி வென்யூவில் ஒன்றும் இல்லை, ஹெட்டு ஹெட்டில் 3 மேட்சுக்கு 70 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குருணால் பாண்டியா வென்யூவில் வந்து ரன் எதாவது அடிக்கல, 5 மேட்ச்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டு ஹெட்டில் 3 மேட்ச்க்கு 49 ரன் ப்ளஸ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சரிங்களா, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வென்யூவில் 28 ரன், 3 மேட்ச்க்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டு ஹெட்டு பார்க்கும்போது 2 மேட்ச்க்கு 2 ரன், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சரிங்களா, நிக்கோலஸ் பூரான் வென்யூவில் 30 ரன், 3 மேட்ச்க்கு. ஹெட்டு ஹெட்டில் 3 மேட்ச்க்கு 38 ரன். தீபக் கூடா வென்யூவில் 9 மேட்ச்க்கு 43 ரன் அடிச்சிருக்காரு வென்யூவில். அதே ஹெட்டு ஹெட்டு பார்க்கும்போது 3 மேட்ச்க்கு 84 ரன் அடித்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சரிங்களா, ஹெட்டு ஹெட்டில் கிருஷ்ணப்பா கௌதம் வென்யூவில் ஒன்றும் இல்லை, ஹெட்டு ஹெட்லேயும் ஒன்றும் இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ரவி பிஸ்னாய் வென்யூவில் 5 மேட்ச்க்கு 4 விக்கெட், ஹெட்டு ஹெட்டு பார்க்கும்போது 2 மேட்ச்க்கு விக்கெட் எடுக்கல. ஃபஸ்ட்லேயும் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கல, செகண்ட்லேயும் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கல. ரெண்டு டைம் பவுல் பண்ணியிருக்காரு, ரெண்டு டைமும் விக்கெட் லெஸ்ஸாக போயிட்டார் ரவி பிஸ்னாய். ஆவேஸ் கான் 3 மேட்ச்க்கு 3 விக்கெட் வென்யூவில், ஹெட்டு ஹெட்லேயும் 3 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணி 2 மேட்ச்க்கு 2 விக்கெட், செகண்டில் பவுல் பண்ணி 1 மேட்ச்க்கு 1 விக்கெட். நவீன் உல்காக் வென்யூவில் ஒன்றும் இல்லை, ஹெட்டு ஹெட்டில் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட், அதுவும் அந்த 1 விக்கெட்டும் ஃபஸ்ட்டில் தான் பவுல் பண்ணி எடுத்திருக்காரு, செகண்ட்லனும் பவுல் பண்ணல. அமித் மிஸ்ரா வென்யூவில் 7 மேட்ச்க்கு 10 விக்கெட், ஹெட்டு ஹெட்டில் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட், அந்த 1 விக்கெட்டுமே ஃபஸ்ட்டில் தான் பவுல் பண்ணி எடுத்திருக்காரு, செகண்ட்லனும் பவுல் பண்ணல. ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம பிளேயர் ஸ்டேட்ஸும் ஹெட்டு ஹெட் ஸ்டேட்ஸும் பார்த்தாச்சு, வென்யூ ஸ்டேட்ஸும். இப்போ நம்ம கொஞ்சம் டீம் எடுத்துக்கலாம். டீம் இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இப்போ ஹோம் வென்யூ திடீர்னு லாஸ் ஆகிறாங்க, திடீர்னு வின் ஆகிறாங்க, கொஞ்சம் அது ட்ராக் மாறிட்டு, பழைய ட்ராக் இப்போ இல்லை, அதுபடி நீங்கள் போக வேண்டாம். நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் ஒரு 5-6 மேட்ச் வந்ததுன்னா அது வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் ட்ராக் மாறின்னு சொன்னால் அதேமாரி மாறிட்டு தான் வருது. அது இப்போ அதை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டாம். இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று 5-6 போங்க, இல்லை 4-7 போங்க, அந்த ஃபார்மெட் தான் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 10 மேட்சாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட் தான் ஃபுல்லாக வந்து சுற்றிகிட்ருக்கு. சரிங்களா, ட்ரீம் லெவலில் நீங்கள் வந்து இந்தப்படி போனால் ஓகே, ஒன்று ஒன் சைடாக போங்க, இல்லை ஆப்போசிட்டாக போங்க. எஸ்டர்டே வந்து நீங்கள் மும்பையும் ஃபஸ்ட்டு மேட்ச் சொல்கிறேன், மும்பை சிஎஸ்கே. சரிங்களா, சிஎஸ்கே மும்பையும் மும்பை விளாண்ட மேட்சை போய் எடுத்து பாருங்கள். ஜிஎல் வின் பண்ணவங்க ஃபுல்லாக 7-4 அந்த ஃபார்மெட்டில் தான் போயிருப்பாங்க மேக்ஸிமம். இப்போ இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வருது. அதான் நம்ம கூட எஸ்டர்டே ரெண்டு டீமையுமே உங்களுக்கு 7-4 கொடுத்துருந்தோம். சரிங்களா, அது மாதிரி வருது, சம்டைம் மாறுது. சரிங்களா, சில நேரத்தில் அது வந்து மாறிடுது. நீங்கள் வந்து இது இந்த ஃபார்முலா ஒன்று எடுத்துக்கோங்க, நல்லா 5-6 போய்க்கோங்க, அது வந்து கொஞ்சம் சேஃப் ஃபார்முலா. சரிங்களா, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து நிக்கோலஸ் பூரான் எடுத்துக்கோங்க. நிக்கோலஸ் பூரான் சகா வந்து உங்களுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடினா ஒரு இன்னிங்ஸ் ஆட மாட்டேங்காருங்க. அவரோட இதுவரைக்கும் இந்த ட்ரீமில் உள்ள வந்த ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக அப்படி தான் வருது. ஒரு மேட்ச் 30 ரன் அடிக்காரு, அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டேங்காரு. இதே தான் அவரோட கண்டினியூஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பூரான வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே கில் இம்பார்ட்டன் எடுத்துக்கோங்க. சகா வரல அப்படின்னா கில் கன்ஃபார்ம் வந்தாகணும். மில்லர் வந்து இறங்கலை. சரிங்களா, மில்லர் 2 மேட்சாக வரல. ஓகே, போன மேட்ச் இறங்கலை, டிசி கூட இறங்கி குளித்தி போய் அதை விட்டு அவுட் ஆகிட்டார், போல்ட் ஆகிட்டார். அதுக்கு முன்னே 2 மேட்ச் வந்திருக்காரு. ஒருவேளை அந்த மேட்ச் வரலாம், எடுத்து வச்சுக்கோங்க. பதவனி வந்து போன மேட்ச் 50 அடித்தார் சிஎஸ்கே விட. அவரும் அதான் ஒரு பெரிய நாக் ஆடுனா வரமாட்டேங்கார். இந்த இவங்களுக்கெல்லாம் ட்ரீம் லெவலில் கண்டினியூஸாக அந்த டச் இருக்காது. இந்த இருக்கு பாருங்கள், இந்த ட்ரீம் டீம் டச்சு கண்டினியூஸாக இருக்காது இவங்களுக்கு. ஒரு ட்ரிப் வந்தால் அடுத்து ஒரு 2 ட்ரிப்பு வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான் இவங்க. இப்போ நீங்கள் கோலி பாப் 2+ சீசன்லாம் எடுத்திங்கன்னா கண்டினியூஸாக வர பிளேயராக இருப்பாங்க. அதான் இந்த ட்ரீம் லெவலில் இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். எனிடே வர பிளேயராக இல்லைன்னா விட்டு விட்டு வராங்களான்னு இதை பார்த்து வச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அபினவ் மனோகர் பாருங்கள், இவர் பார்த்திங்களா விட்டு விட்டு வர மாதிரியே இருக்கு பாருங்கள். இவரோட ட்ரீம் லெவலில் வந்த இது வரைக்கும் கிறிஸ்டி எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக விட்டு விட்டே வந்திருப்பார். இவர் இப்போ வர மாதிரி இருக்கு, இவர் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா,
நம்ம டெமோக்கு எடுத்துக்காட்டுறோம், அவர் வர மாதிரி தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க இம்பார்ட்டனாக. இப்போ பாண்டியாவை எடுத்துக்கோங்க, பாண்டியாவுக்கு ஓகே தான், எல்லாமே ஓகே தான், ஹை பர்சன்டேஜ்லேயும் இவர் தான் இப்போ கேப்டனில் அதிகமாக இருப்பார். ஆனால் 1, 2, 3, 4, 5, 6 டைம் வந்திருக்காரு, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது தான் சரிங்களா. ஆனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சேஃபாக வேணால் வச்சுக்கோங்க. ஜிஎல் அடிக்கிறவங்க பெரும்பாலும் ஒரு பிளேயரை சேஃபாக வச்சு தான் அடிச்சுட்டு போகிறாங்க சரிங்களா, அதெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் எடுங்க, ஏன்னா வந்து டபுள் பெரிய நாக்கும் கொடுத்துருக்காரு, 86 ஒரு 93 வந்திருக்கு, ப்ளஸ் லக்னோ கூட ஒரு 50 அடிச்சிட்டாருங்க. இப்போ லக்னோ கூட போன மேட்ச்சில் ஒரு 50 வேறு வந்திருக்கு, 66 அடித்தார், இதுவே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஒரு மேட்ச் கூட சிலவங்க அடிப்பாங்க, சில மேட்ச் அடிக்கலாம் அடிக்காமல் போகலாம். 6 டைம் வந்ததுனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஏன்னா ரஷித் கான் இப்படி தான் 7 ட்ரிப்பு வந்தார், அப்புறம் வெளில போயிட்டார். கண்டினியூஸாக பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 5 வரை வருங்க. இப்போ ட்ரீம்ல ரூல்ஸ் நிறையா மாறினால எல்லாமே குலப்ஸ் ஆகுது சரிங்களா. 5, 6, 7 அதிகபட்சம், அதை தாண்டி ரொம்ப ரிஸ்க்கு, அதில் வெளில போயிட்டார். கல்கத்தா கூட வெளியில் போயிட்டார் சரிங்களா, கேகேஆர் கூட வெளியில் போயிருக்காரு. 6, 7 அதிகபட்சம், 7 மேலே வாய்ப்பே கிடையாது, 7 வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா. 7 தான் ரிஸ்க்கு, 7 தாண்டி வரவங்க கஷ்டம், வர முடியாது. இப்போ 6ங்கிறதும் கஷ்டம்தான், நீங்கள் வேணால் ரிஸ்க் எடுக்கணும், அவர் மேலே எடுங்க சரிங்களா. ஓகே, நம்ம சேஃபாக கொடுத்துருக்கோம், கைல் மேர்ஸை எடுத்துக்கோங்க, 2 மேட்சாக சரியாக ஆடலை, வர மாதிரி தான் இருக்குது. ஸ்டோயினிஸ் வந்து ஓவர் போட்டால் வருவார், பேட்டிங்கில் 20 ரன் 30 ரன் அடிப்பாருங்க, பெருசாக ஆட வாய்ப்பு இல்லை, ஆடியிருக்காரு பெருசாக ஆடியிருக்காரு. ஆனாலும் ஜிடியோட பல பவுலர்ஸை தாக்கு பிடிப்பாரா, ஒரு பெரிய இவரெலாம் ஒரு பவர் ஹிட்டரோட பிளேயர் சரிங்களா, குயிக்காக அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஜியில் ரொட்டேட் பண்ணி நம்ம சேஃபாக கொடுத்துருக்கோம், குருணால் பாண்டியா எடுத்துக்கோங்க, அப்புறம் விஜய் சங்கர், கிருஷ்ணப்பா கௌதம் இவங்கெல்லாம் நீங்கள் ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, இங்கே வந்து ரஷித் கான் எடுத்துக்கோங்க, சமி எடுத்துக்கோங்க, ரவி பிஸ்னாய் 4 மேட்ச் இது வரைக்கும் ப்ளே பண்ணி விக்கெட்டே எடுக்கலை, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணியிருக்காரு 2 மேட்ச்சு, அதுலேயும் விக்கெட் எடுக்கலை, இது ஃபஸ்ட்டில். செகண்ட்லேயும் 2 மேட்ச் பவுல் பண்ணி செகண்ட்லேயும் விக்கெட்டில் எடுக்காமல் போயிருக்காரு. இது எப்படின்னா, இப்போ 2 நாளுக்கு முன்னாடி அஸ்வின் இதே மாதிரி தான் யார் கூடயோ வந்தார், 4 மேட்சாக ப்ளே பண்ணி விக்கெட் எடுக்காமல் போனார். எந்த டீம் கூட ஆர்ஆர் இப்போ எது கூட மோதினாங்க சார், டக்குனி ஆக வர மாட்டேங்குது, எடுத்து பாருங்கள் நீங்கள். ஆர்ஆர் வந்து இப்போ எது கூட மோதினாங்க, அதில் அதே மாதிரி ரவி அஸ்வின் வெளியில் போயிட்டார் சரிங்களா, அதேமாரி டவுட்டாக இருக்குது, ரவி பிஸ்னாய் டவுட்டாக இருக்குது சரிங்களா. ஓகே, நூர் அகமது எடுத்துக்கோங்க, நல்லா ஃபார்மில் தான் இருக்குது அந்த சீரீஸில். மோஹித் சர்மா எடுக்கலாம், இல்லைனா நவீன் குல்காக். மோஹித் சர்மாவும் வர மாதிரி தாங்க இருக்குது, இன்னைக்கு இவரும் கன்ஃபார்மாக ட்ரீம்ல உள்ள வர மாதிரி தான் இருக்குது, அவரை எடுத்துக்கோங்க சரிங்களா. நவீன் குல்காக் எடுத்துருக்கோம், மோஹித் சர்மாவை ஏதோ ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு இந்த இடத்துல மோஹித் சர்மா கொண்டு வாங்க, அவர் இன்றைக்கி உள்ள வர மாதிரி தான் இருக்குது. ரிஸ்க்காக எடுக்கிறவங்க பாண்டியா தூக்கிட்டு கூட அவர் வைங்க சரிங்களா. ஓகே, இப்போதைக்கு நம்ம டெமோ டீம் இப்படி வச்சுருக்கோம். கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் போகிற ஆப்ஷனும் இவர் தான், சேஃபு. கைல் மேர்ஸ், கில்லு, ரஷித் கான், முகமது சமி, இந்த 5 பேருமே சேஃப் ஆப்ஷன். சேஃபாக வேணுங்கிறவங்க அந்த 5 பேரும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ரிஸ்க்காக வேணுங்கிறவங்க குருணால் பாண்டியா, பூரான் கை ரிஸ்க்கு தான் அது, பூரானுங்கிறவங்க ஒரு கை ரிஸ்க்கு, நூர் அகமது ரிஸ்க் ஆப்ஷன் தான், நவீன் குல்காக் ரிஸ்க்கு, இவங்கெல்லாம் ரிஸ்க்குங்க. மில்லர் மட்டும் ரிஸ்க்காக வேணால் போட்டு பாருங்கள் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே சேஃப் ஆப்ஷன் சரிங்களா. இந்த 5 பேருமே சேஃப் கேப்டன், அதை தாண்டி ரிஸ்க்கு வேணுமோ மற்ற பிளேயரை போட்டு பாருங்கள். மோஹித் சர்மா கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குங்க, நீங்கள் எப்படியா கொண்டு வந்து பாருங்கள் அவரை. அவரும் சரி, இந்த விஜய் சங்கர், அப்புறங்க அபினவ் மனோகர், இந்த 3 பேருமே இன்றைக்கி வர மாதிரி தான் இருக்குது, போட்டுக்கோங்க பாருங்கள். அபினவ் மனோகர், விஜய் சங்கர், மோஹித் சர்மா, இந்த 3 பேருமே நீங்கள் ட்ரீம் லெவலில் வர்ற மாதிரி தான் இருக்குது, அவரை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த 3 பேர்த்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், விஜய் சங்கர், அபினவ் மனோகர், மோஹித் சர்மா. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 பிளேயர் கொடுத்துருக்கோம் சரிங்களா. கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த அபினவ் மனோகர், விஜய் சங்கர், மோஹித் சர்மா இவங்க 3 பேர் வர மாதிரியே தாங்க இருக்குது, இது இப்போது வரைக்கும் வர மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த டீம் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இந்த 3 பேரும்
மனசில் லைட்டாக தோணுத பிளேயர் வர்றாங்களான்னு தெரிஞ்சிடும் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு இந்த முடிஞ்சுது இந்த வீடியோ, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.